இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்து கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வெற்றிங்கிறது கிடைக்கிறதுக்காக ரொம்ப போராடுவோம். அப்படி போராடக்கூடியவங்களுக்கு சில டைம் அதிர்ஷ்டத்தின் மூலிமா வெற்றி கிடைக்கும், சில டைம் என்ன போராடினாலும் வெற்றி கிடைக்கிறது ரொம்ப தடையாகவே இருக்கும். கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகிற அளவுக்கு தடையாக மாறும். அந்த மாதிரி தடையை முறியடிப்பதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்ட்டு நிறைய ரிஷப ராசிக்காரங்க என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்ட அவங்களுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் வெற்றியை ஈஸியாக தரக்கூடிய வெற்றில மாலையை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதே என்ன வெற்றியை தரக்கூடிய வெத்தலை மாலை அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க. ஸோ வெத்தலை அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீகத்தில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு நல்லது நடக்குதுன்னா அந்த இடத்துல வெத்தலை இல்லாமல், அந்த வெத்தலைக்கு முக்கியத்துவம் இல்லாமல் எந்த ஒரு விசேஷமே நடக்காது. ஒரு திருமணத்திலிருந்து ஒரு இதில் வரைக்குமே வெத்தலைங்கிறது முக்கிய பங்கு வகிக்கிறது. வெத்தலை பார்க்க வைத்து இது பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த ஒரு இதே நிறைவு பெறும். அந்த மாதிரி வெத்தலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அப்பேற்பட்ட வெத்தலையை வைத்து தான் வெற்றியை நாம் ஈஸியாக பெற முடியும். ஸோ வெத்தலையை வைத்து எப்படி வெற்றியை பெற முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு எப்போ வேணாலும் செய்யுங்க. குறிப்பிட்ட ஒரு நாளும் செய்யணும், அந்த நாளும் எந்த நாளுங்கிறதை சொல்லிடுறேன். கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு முறை வெத்தலை வைத்து இதை செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களில் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். வெற்றி கிடைக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் வெத்தலை மாலை செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ வாங்க, வெத்தலை வைத்து என்ன பண்ணும், அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ ஆஞ்சநேயரை தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் வழிபட்டு வந்து வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தி பிரார்த்தனை செய்து வந்தாலே கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும். பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு மெயினாக இருக்கக்கூடியதே நவகிரகம் தோஷங்கள் தான். ஸோ கைக்கு வரியும் வந்தது வாய்க்கு எட்டாமல் போகிறதுக்கு காரணமே நவகிரகங்கள் தோஷங்கள் தான். ஸோ நவகிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான தோஷங்களை நமக்கு கொடுக்கும். ஸோ ஒரு சில நேரம் அந்த தோஷங்கள் பழிக்காமல் போயிடும். அப்போ தான் நவகிரகங்கள் உச்சத்தில் இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லாமல் அது பழிக்காமல் போவோம். ஆனால் ஒரு சில நேரம் நவகிரகங்கள் நமக்கு ஆப்பு வைக்கிற இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு கை கெட்டுறது வாய்க்கு எட்டாமல் தள்ளி விட்டுரும். அந்த மாதிரி தருணத்தில் தான் நாம் இந்த வெத்தலை பரிகாரத்தை நாம் செய்யணும். அந்த மாதிரி வெத்தலை வைத்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தாலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் விலகும். எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் விலகும். குறிப்பாக இருக்கக்கூடிய தோஷங்கள்லே சனி பகவானுடைய பாதிப்பு தோஷம்தான் அதிகம். ஏன்னா சனியை போல கொடுப்பவரும் கிடையாது, சனியை போல கெடுப்பவரும் கிடையாது. சனி நினைச்சார்னா ஒருவரை என்ன வேணாலும் செய்வார். சனியினாலேயே வந்து நாம் பயந்துக்க வேண்டியது தான். ஸோ சனிங்கிறவர் அவ்வளோ இதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அவ்வளோ இதுதான். எப்பேற்பட்ட கடவுளையும் பிடிச்சி ஆட்ட வைக்கக்கூடிய சக்தி சனீஸ்வரருக்கு மட்டுமே இருக்குது. அப்பேற்பட்ட சனீஸ்வரருக்கு நாம் பயந்துக்கிட்டு நாம் இருக்கிறது தான் நல்லது. ஸோ ஜோதிடத்து மேலே ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட சனி பகவான் என்று சொன்னாவே ஒரு பீதி ஆயிரும். அந்த அளவுக்கு சனி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட சனி தோஷத்திலிருந்து விலகுவதற்கு வெற்றிலையை பயன்படுத்தி வெத்தலை மாலையை ஆஞ்சநேயருக்கு போத்தி வணங்கினா மட்டும்தான் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் தோஷங்கள்லேருந்து நாம் தப்பிக்க முடியும். உண்மையாலுமே வெத்தலை மாலை போட்டால் நம்ம தப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பிக்க முடியும். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆஞ்சநேயரை வழிபடுறதுக்கும் இந்த தோஷங்கள் விலகுவதற்கும் என்னடா காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்க இருப்பீங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு சொல்லிடுறேன், வெற்றியை தரக்கூடிய கடவுளாகவும் வீரத்தை வழங்கக்கூடிய கடவுளாகவும் காரியத்தை ஜெயமாக்கி தரக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுபவர் ஆஞ்சநேயர். அப்படி போற்றக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாயு மைந்தனை நாம் கண்டிப்பாக வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில் வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்ரீராமருடைய பக்தன் என்று சொல்வதில் அலார பெரிய ஆனந்தம் கொள்பவர் அனுமன். அப்பேற்பட்ட அனுமனை நாம் வணங்கும் போது நமக்கு எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெற்றி கிடைக்கும்.
எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் நீங்கும். ஸோ அனுமானை எப்பெல்லாம் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு சில நாட்கள் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய், புதன், சனிக்கிழமை இந்த மூன்று நாட்களில் எந்த நாட்கள் வேணாலும் அனுமனை வழங்குறது ரொம்ப விசேஷம், அதாவது அனுமனை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். அனுமான வழிபாடு செய்கிறத விட அனுமானுக்கு உகந்த வெத்தலை மாலையை சாத்துறது தான் ரொம்ப சிறப்பு. ஸோ கருப்பு வெத்தலையோ வெள்ளை வெத்தலையோ இருக்கக்கூடிய வெத்தலையை வந்து நூல்களில் கட்டி மாலை மாதிரி தயார் பண்ணணும். ஸோ மாலை மாதிரி தயார் பண்ண அந்த வெத்தலையை அனுமனுடைய கழுத்தில் நாம் போடணும். ஸோ அனுமனுடைய கழுத்தில் வெத்தலை மாலையை சுருட்டி போட்டு வெத்தலை மாலையோடு நம்மளுடைய கவலைகளையும் அந்த வெத்தலையில் சுருட்டி நாம் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது அனுமனுடைய அருளால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். உண்மையாலுமே அனுமனுடைய இந்த ஒரு விஷயம் நமக்கு இவ்வளோ நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெத்தலையை நீங்கள் ஒரு முறை போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன வெற்றி உங்களுக்கு கிடைக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ அனுமனுக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபாடு செய்யும் போது அனுமனுடைய வாயில் வெண்ணெய் காப்பு செலுத்தி வேண்டிக் கொள்வது எண்ணிலடங்காத நன்மைகளை வழங்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனுமனுக்கு வெண்ணெய் காப்பை வெத்தலை மாலையோடு சாத்துங்க. ஸோ வெண்ணெய்ங்கிறது கடைகளில் இப்போ எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய வெண்ணெய்களை அனுமனுடைய வாய்களில் சாத்தி வெத்தலை மாலையை அனுமன் கழுத்தில் போட்டு அனுமனுக்கு உந்த வட மாலையை சாத்தி வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி வேண்டிக் கொள்வது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையுமே வெற்றி நோக்கி கொடுக்கும். மனதில் உள்ள இனம் புரியாத ஏக்கங்களையும் குழப்பங்களையும் பயங்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த அனுமனுக்கு உண்டு. அனுமனுடைய இந்த சக்தியால் எல்லா பயமுமே உங்களுக்கு நீங்கும். ஸோ ஒரு தொடர்ந்து ஒரு 9 சனிக்கிழமை இந்த மாதிரி வந்து செய்து பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் பயங்கள் எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்கும். பொதுவாக வெத்தலை மாலையை எப்படி கட்டுவது அப்படிங்கிறதுல ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து சொல்லிடுறேன். ஸோ வெத்தலை நீங்கள் கட்டும்போது பூ எப்படி கட்டுறீங்களோ அதே போல தான் வெத்தலை கட்டணும். ஸோ வெத்தலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வெத்தலையாக கட்டுறதை விட ஒவ்வொரு செட்டுலேயும் 2 வெத்தலையாக இருக்கணும். மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 11, அப்படி இல்லைனா 15, 17 அந்த மாதிரி ஒத்தப்படையில் வெத்தலையை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்ட வெத்தலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காம்பு கிள்ளி கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா காம்பு கிள்ளியெல்லாம் கட்டக்கூடாது, காம்போட தான் கட்டணும். ஸோ காம்பு கிள்ளி தான் நிறைய பேர் கட்டணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்டு தான், மற்ற இதில் வந்து அப்படி கட்டலாம். ஆனால் அனுமனுக்கு கூடக்கூடிய வெத்தலையில் காம்பு கிள்ளிலாம் வெத்தலையை வந்து நம்ம கட்டக்கூடாது, அதனால் வெத்தலையில் காம்போட தான் கட்டணும். ஸோ வெத்தலையில் பாக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்கள்லாம் வைத்து கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கட்டுறதாக இருந்தால் அந்த மாதிரியும் கட்டலாம். இல்லை அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது, எனக்கு சிம்பிளாக தான் கட்ட தெரியும் அப்படின்னா சிம்பிளாக வெத்தலையை மட்டும் நீங்கள் கழுவிட்டு வெத்தலையை வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ நூல்களில் வெத்தலையை கட்டி அந்த வெத்தலையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா அனுமனுடைய கழுத்தில் போடணும். ஸோ அனுமனுடைய கழுத்தில் போடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா கூறணும். ஸோ ஒவ்வொரு குறைகளாக கூறி அனுமனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா 9 முறை கோவிலில் வலம் வரணும். ஸோ 9 முறை கோவிலில் வலம் வந்ததுக்கு பின்னாடி அனுமனுடைய பெயரை சொல்லி அனுமனுக்கு உகந்த அந்த வடையை வந்து நீங்கள் தயார் பண்ணி பிரசாதமாக படைக்கணும். ஸோ படைத்ததுக்கு பின்னாடி அந்த வடையை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களுடைய வீடு திரும்பிடணும். இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கனாவே உங்களுக்கு வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அந்த தோஷங்கள்லேருந்து உடனடியாக நிவர்த்தியாகி உங்களுக்கான வெற்றி உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து 9 முறை செய்யணும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வாரம் ஒரு சனிக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து 9 சனிக்கிழமை இதை செய்யணும். அப்படி செய்தீங்கனாவே மெயினான காரியத்தடை உங்களுக்கு நீங்கி வெற்றி உடனடியாக கிடைக்கும். அதுவும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அதிகாலையில் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும், அந்தி சாய்ந்த மாலை பொழுது செய்யக்கூடாது. அதிகாலைங்கிறது ஒரு 10 சொல்கிறேன், 10 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோவிலில் இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெத்தலை மாலை சாத்திட்டு விளக்கும் தான் போடணும். விளக்கு போட்டால் மட்டும்தான் நமக்கு ஒளி கிடைக்கும், அதனால் விளக்கு போட மறந்துடாதீங்க. ஸோ இதை 9 வாரம் செய்து முடிச்சு பாருங்கள், அந்த 9 வாரத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஸோ நிச்சயமாக வெற்றி கிடைத்தே தீரும். ஆனால் இதை நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும்.
அதனால் முழு மனதோடு நம்பிக்கையோடு இதை ஒரு முறை செய்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு புதிய வீடியோவோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான டவுட்டை நான் வேறு ஒரு வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ வேறொரு புதிய அப்டேட்டான வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.